ஈரோடு கிழக்கு தொகுதியில் பாரதிய ஜனதா போட்டியிட விரும்பினால் அக்கட்சிக்கு ஆதரவு அளிப்போம் என பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். இதற்காக பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் அவருக்கு நன்றி தெரிவித்துள்ளார். நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். பாரதிய ஜனதா கட்சியின் மீது அவர்கள் வைத்திருக்கக்கூடிய வாசத்திற்கும் நம்பிக்கைக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இடைத்தேர்தலில் நாம் எந்த நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்பதற்காக நேற்றைய தினம் கடலூரில் நடைபெற்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில நிர்வாகிகள் கூட்டம் மற்றும் மாநில செயற்குழு கூட்டத்தில் இது குறித்து பல விஷயங்கள் நாங்கள் யோசித்திருக்கின்றோம். இதில் உரிய முடிவை எடுக்கக்கூடிய பொறுப்பினை மாநிலத்தினுடைய தலைவர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் போட்டியிட முடிவு செய்துள்ளதாக தெரிவித்துள்ள முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் தங்கள் அணிக்கு ஆதரவு கோரி தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் வாசனை நேரில் சந்தித்து ஆதரவு கோரினார். அதிமுக கூட்டணி கட்சி தலைவர்களை அடுத்தடுத்து சந்திக்க உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் வாசனை சென்னையில் உள்ள அவரது இல்லத்தில் நேரில் சந்தித்தார். ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான இடைத்தேர்தலில் தங்கள் அணிக்கு ஆதரவு அளிக்குமாறு கோரினார். இந்த சந்திப்பின்போது பன்னீர்செல்வத்துடன் அவரது ஆதரவாளர்களான வைத்திலிங்கம், கிருஷ்ணன், பிரபாகர், மனோஜ் பாண்டியன் ஆகியோர் உடனிருந்தனர். பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் அண்ணாமலை, பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ், தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் ஜான் பாண்டியன், புரட்சி பாரதம் கட்சித் தலைவர் ஜெகன்மூர்த்தி ஆகியோரையும் சந்தித்து ஆதரவு கோர உள்ளதாக பன்னீர்செல்வம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முந்தைய நாள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நான்கு முன்னாள் அமைச்சர்கள் என்னை நேரடியாக வந்து சந்தித்து அவர்கள் ஆதரவு தெரிவித்த காரணத்தினால், ஏற்கனவே கூட்டணியிலே இருக்கின்ற காரணத்தினால் அந்த தொகுதியை அவர்கள் நிற்க முந்தைய நாள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நான்கு முன்னாள் அமைச்சர்கள் என்னை நேரடியாக வந்து சந்தித்து அவர்கள் ஆதரவு தெரிவித்த காரணத்தினால் ஏற்கனவே கூட்டணியிலே இருக்கின்ற காரணத்தினால் அந்த தொகுதியை அவர்கள் நிற்க வேண்டும் என்ற விருப்பத்தை தெரிவித்த காரணத்தினால் எங்களுடைய இயக்கத்தினுடைய தலைவர்கள் தொண்டர்களோடு ஆலோசனை செய்த பிறகு நேற்றைய தினம் அவர்களை ஆதரிக்கிறேன். ஏற்கனவே நாங்கள் கூட்டணியிலே இருக்கிறோம். கூட்டணியினுடைய முதன்மை கட்சியை ஆதரிக்கிறேன் என்று இந்த அறிக்கையிலே தெளிவுபடுத்தியிருக்கிறேன். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் பாமக போட்டியிடவில்லை என்றும் யாருக்கும் ஆதரவும் இல்லை என்றும் அக்கட்சியின் தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். பிப்ரவரி 27ஆம் தேதி நடைபெறும் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் குறித்து பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் கட்சியின் உயர்நிலைக்குழு கூடி விவாதித்ததாக அறிக்கை ஒன்றில் அன்புமணி குறிப்பிட்டுள்ளார். அந்த உயர்நிலைக்குழு கூட்டத்தில் ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடுவது இல்லை என்றும் எந்த கட்சிக்கும் ஆதரவு அளிப்பதில்லை என்றும் ஒருமனதாக தீர்மானிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். இடைத்தேர்தல்கள் தேவையற்றவை, மக்கள் வரிப்பணத்தையும் நேரத்தையும் வீணடிப்பவை என்பதே பாமகவின் நிலைப்பாடு என்று அன்புமணி சுட்டிக்காட்டியுள்ளார். குறிப்பிட்ட தொகுதியில் இடைத்தேர்தலை நடத்தாமல் பொது தேர்தலில் வெற்றி பெற்ற கட்சியைச் சேர்ந்த ஒருவரை சட்டமன்ற உறுப்பினராக ஆக்கிவிடலாம் என்றும் தங்கள் கட்சி நிலைப்பாட்டை அவர் குறிப்பிட்டுள்ளார்.